இனி வரும் பல்வேறு செய்திகளை விரைவு செய்திகளாக காண்போம். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் தலைமையில் சிசிடிவி கேமரா இயக்கம் குறித்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டை அருகே உள்ள மாத்தூர் பகுதியில் தொடர் விபத்துகளும் குற்ற சம்பவங்களும் நடைபெற்று வருவதால் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து மாத்தூர் பகுதியில் 30 இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணிகள் நடைபெற்றது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி முழுவதும் இருளில் முழுகியது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நசரேத், ஆத்தூர், ஆறுமுகநேரி, காயல்பட்டினம் மற்றும் உடன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் துண்டிக்கப்பட்ட மின்சாரத்தை சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிறுமியை ஆசை காட்டி கடத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிக்கு சிவகங்கை மகிழா நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. திருப்பாச்சேத்தியை அடுத்துள்ள கொத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் என்பவர்தான் இந்த செயலை செய்துள்ளார். ஏற்கனவே திருமணமான நிலையில் 17 வயது சிறுமியை ஆசை காட்டி வெங்கடேஸ்வரன் கடத்து சென்றுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தண்டல கிருஷ்ணாபுரம் வஞ்சூர் வருவாய் கிராமங்களுக்கான சிறப்பு மனுநீதி முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் பார்த்திபன் கலந்து கொண்டார். விழாவில் பல்வேறு துறைகள் சார்பாக அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் இலவச கண் பரிசோதனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முகாமில் இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, குடும்ப அட்டைகள், தென்னங்கன்றுகள், 3 சக்கர வண்டி, தையல் இயந்திரம் என மொத்தம் 500,460 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு அழைப்பாளராக கே வி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் கலந்து கொண்டார். அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் வெங்கடேச பண்ணையாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் முக்கியமான 17 இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வெங்கடேச பண்ணையாரின் நினைவிடம் ஆறுமுகநேரி அடுத்து அம்மன்புரத்தில் உள்ளது. இங்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் வரும் 27 தேதி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் அருகே ஆற்றில் குளிக்க சென்ற மாணவன் மாயமான நிலையில் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வடகண்டம் ஊராட்சிக்குட்பட்ட மணக்கால் பகுதி ஜீவா தெருவைச் சேர்ந்தவர் சேகர். இவரது மகன் அரசு பள்ளியில் 10 வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் தனது வீட்டிற்கு அருகே உள்ள வெட்டாற்றில் நண்பர்களுடன் குளிக்க சென்றபோது ஆற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். அதைக் கண்ட நண்பர்கள் கூச்சலிட அருகில் இருந்தவர்கள் விரைந்து வந்து மாணவன் ஜெயசீலனை தேடினர். பின்னர் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தீயணைப்புத் துறையினரும் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்பேடு கிராமத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் தொடங்கி வைத்தார். இந்த சாலை பணி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணிகளை கொண்டு செய்யப்படுகிறது. சின்னம்பேட்டில்தான் பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டம் கீழக்கூத்தங்குடியில் சிறப்பு மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை சார்பில் 4 பேருக்கு 40,000 ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டா, 179 பேருக்கு 3,580 ரூபாய் மதிப்பிலான கணினி சிற்றாவுக்கான ஆணை, 5 நபர்களுக்கு பட்டா மாற்றத்திற்கான ஆணை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அங்கு கண்காட்சியை பார்வையிட்டார். இந்திய அளவில் பெரிய துறைமுகங்களுக்கு இடையேயான கால்பந்து போட்டி தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் தொடங்கியது. போட்டிகளை துறைமுக தலைவர் டி கே ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். இந்த போட்டிகள் வரும் 29 தேதி வரை நடைபெறுகின்றன.
தொடக்க விழாவிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டி கே ராமச்சந்திரன், கடந்த ஆண்டு 34 மில்லியன் டன் சரக்கு கையாளப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 40 மில்லியன் டன் அளவுக்கு சரக்குகளை கையாள திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்து 7 துறைமுகங்கள் நம்முடைய நாட்டிலிருந்து மற்ற பெரிய துறைமுகங்களிலிருந்து விளையாட்டு வீரர்கள் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 140 பேர் இதில் இந்த டூர்னமெண்ட்டில் பங்கேற்க போகிறாங்க. இன்னும் ஒரு 5 நாட்கள் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த டூர்னமெண்ட் நடக்க போகிறது. இது வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு துறைமுகத்தில் நடக்கிறது. அது மாதிரி இந்த வருடம் வந்து நம்முடைய துறைமுகத்தில் நடக்க போகுது. கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்ட விவசாயத்திற்கு முதுகெலும்பாக உள்ள பேச்சுப்பாறை அணையை கட்டிய திருவிதாங்கூர் மன்னர் ஸ்ரீ மூலம் திருநாள் பிறந்தநாள் மற்றும் அணைப்பொறியாளர் அலெக்சாண்டர் மிஞ்சன் நினைவு தினத்தை முன்னிட்டு விவசாயிகள் மற்றும் விவசாய அமைப்புகள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. 13,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசனம் அளிக்கும் இந்த அணையை உருவாக்கிய மன்னர் ஸ்ரீ மூலம் திருநாள் அணை கட்டுமான பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட பொறியாளர் அலெக்சாண்டர் மிஞ்சனுக்கு பேச்சுப்பாறை அணையின் அருகாமையிலேயே கல்லறை அமைத்து வரும் தலைமுறையினர் மத்தியிலும் பொறியாளரின் புகழ் பரவ செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை நகரம் மற்றும் ஏந்தல், நல்லவன்பாளையம், மாத்தூர், உடையானந்தல், கீழ்நாச்சிப்பட்டு, அரசம்பட்டு, நொச்சிமலை, வாணியந்தாங்கல், வேங்கிக்கால், அடிகண்ணாமலை, பெரும்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் நேற்று மாலை 4 மணி முதல் தொடர்ந்து 3 மணி நேரமாக இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் தாமரை நகர குடியிருப்பு பகுதியில் மழைநீர் வீட்டிற்குள் புகுந்தது. சாலைகளிலும் தெருக்களிலும் கால்வாய்களிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்புவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் இருந்து தனியார் காப்பக மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் சுற்றுலாவுக்காக விமானம் மூலம் சேலம் அழைத்து வரப்பட்டனர். சேலம் விமான நிலையத்தில் மாணவர்களுக்கு பலூன் கொடுத்தும் கரடி பொம்மையை வைத்தும் சீன பெண்கள் நடனமாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த இன்ப சுற்றுலாவை ட்ரூஜெட் விமான நிறுவனமும் தமிழ்நாடு டூரிஸ்ட் டிராவல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி சங்கமும் இணைந்து நடத்தினர். சார்பாக மாணவர்களை இலவசமாக சேலத்திற்கு விமானம் மூலம் அழைத்து வந்து அவர்களுக்கு ஏற்காட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்து மீண்டும் விமானம் மூலம் திருப்பி அழைத்து செல்லப்பட உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நவம கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.